நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 169வது படத்தோட படப்பிடிப்பு வந்து விரைவில் தொடங்க இருக்கு. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ செலக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. விரைவில் அது பற்றிய அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடுவாங்க. இந்த படத்தை வந்து இயக்குறது நெல்சன் திலீப் குமார். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் கொடுக்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து இரண்டு முக்கிய பிரபல நடிகர்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுலேருந்தே ஒரு செய்தி வெளியாகிட்டே இருந்தது. அந்த இரண்டு முக்கிய நடிகர்களில் ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் எல்லா பக்கமும் பரவிட்டே இருந்தது. இன்னொரு நடிகர் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் சொன்னாங்க, அது சிம்புவாக இருக்கலாம் அப்படின்னாங்க, விஜயா கூட இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து கன்ஃபார்மாக தலைவரோட 169 படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணுறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பற்றி சமீபத்தில் சிவகார்த்திகேயன் வந்து டான் படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூவில் தலைவரோட 169 படத்தில் நடிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார். சிவகார்த்திகேயன் அவர்களை இன்டர்வியூ எடுத்தவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், அதாவது தலைவரோட 169வது படத்தில் நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டிருக்கே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உடனே போய் நடிப்பேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிப்பதற்காக இதுவரையும் என்னை யாருமே கூப்பிடல, கூப்பிட்டா கண்டிப்பாக உடனே போய் நடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வெளியூருக்கு போயிருந்தப்போ கூட எங்கள் பெரியம்மா ஒருத்தர் கேட்டாங்க, ரஜினிகாந்த் கூட நடிக்கிறியாமே சிவகார்த்தியா, டூல் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை பெரியம்மா, அது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். தலைவருடைய படத்தில் நெல்சன் டைரக்ஷனில் நடக்கவும் நடக்காதா? கூப்பிட்டா உடனே போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து அப்படி ஒன்று எதுவும் டாக்ஸ்லாம் எதுவும் நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. நிறையா நானும் படித்தேன் நான். அதனால் இந்த படத்தில், அதாவது தலைவரோட 169 படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் இதுவரையும் புக் ஆகலை. ஒருவேளை இதுக்கப்புறம் புக் ஆகி அவர் நடிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யார் தான் விடுவாங்க?